போறியா நீ அழுதா நானும் அழுவேன் அப்ப அழல நீ தூங்கு उड़े சாட்சியங்களையோ ஆதாரங்களையோ அவரால் கொடுக்க முடியவில்லை அவங்களுக்காக நீங்க இந்த கேஸ்ல இவ்வளவு இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கிறீங்களே அதுக்கு
வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஐ மீன் எனி பர்టిక్యులர் ரீசன்? ஒரு கேஸ்ல போலீஸ் சாட்சியங்கள் தேடிட்டு இருக்கும்போது உண்மை தெரிஞ்சு ஒரு வக்கீல் சாட்சி சொல்ல கூடாதா? ஜஸ்ட் எ மினிட். கான்ஸ்டபிள். எஸ் சார். அந்த அம்மா கொஞ்சம் உள்ள வர சொல்லு. உள்ள போங்கம்மா. உட்காருங்கம்மா. மிஸ்ஸஸ் லாரன்ஸ், இவர் மிஸ்டர் ராஜேஷ். இவர் ஒரு லாயர். இவரை உங்களுக்கு தெரியுமா? இவர் எனக்கு தெரியாது. இவரை எங்கயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? இல்ல. இவரை நான் பார்த்ததே இல்ல. ஆனா இவர் உங்களை பார்த்திருக்காரு. தியேட்டர்ல கியூல உங்க பின்னால நின்னு இருக்காரு. உங்க பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்த்திருக்காரு. நான் டிக்கெட் வாங்கும்போது யாரோ ஒருத்தர் பின்னாடி நின்னாரு. பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்த்தாரு. அது இவரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்த்திருக்காரு. இவரை திரும்பி ஒரு தடவை கூட பார்க்கலையா? பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படல. ஓகே மிஸ்ஸஸ் லாரன்ஸ், இவர் சொன்ன வாக்குமூலத்தை நாங்க எடுத்துக்கிறோம். மறுபடியும் விசாரணை செய்ய தேவை இருந்தா நீங்க இங்க வரணும். நீங்க ரெண்டு பேரும் போலாம். ஜஸ்ட் எ மினிட். தேங்க் யூ சோ மச். கோர்ட் கேஸ்னு சொன்னா கூட பிறந்தவங்களே ஒதுங்கி நிக்கிறேன். இந்த காலத்துல முன்பின் தெரியாத எனக்காக இவ்வளவு சமயம் எடுத்துக்கிட்டீங்களே, ரொம்ப நன்றிங்க. எனக்கு தெரிஞ்ச உடனே போலீஸ்ல சொன்னேன். தட்ஸ் ஆல் சார். இந்தாங்க இந்த மாசம் தவணை பணம். இந்த மாசம் உங்க பேர்ல பணம் கட்டிருக்கு. பணம் கட்டியாச்சா? ஆமா. யார் கட்டினா? சேல்ஸ்மேன் கமல். ஓ, சைக்கிள் டியூபா. பர் உடம்பு எப்படி இருக்கு? ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏங்க வரும்போதே சூடா வரீங்க? நீ என்னயா, யாரை கேட்டு எனக்காக நீ பணம் கட்டின? கிளி ஜோசியனை கேட்டுதான். அவன் தான் சொன்னானே, தம்பி நீங்க தைரியமா பணம் கட்டுங்க, கிளி உங்களை தேடி வந்து சீட்டை கொடுக்கணும்னு. கிளி வந்தாச்சு சீட்டைங்க. இந்த பாரியா, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசின உன் உடம்ப பார்த்து பார்த்தா கிழிச்சு மூளை கொண்டா தொங்க விட்டுருவேன். ஜாகிரத. ஏண்டா உங்களுக்கு என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரமா? அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. அன்னைக்கு அந்த ரவுடி கிட்ட என்ன காப்பாத்துறீங்க, அந்த நன்றி கடன் தீக்கப்பா இந்த கடன் நான் கட்டினேன். தப்பா? நல்ல வேளை நீ பொழைச்ச. என்ன நீ காசு கொடுத்து கவுக்க பாக்குறியோன்னு நினைச்சேன். ஓ, அப்படி ஒரு ரூட் இருக்கோ? ட்ரை பண்ணலாமே. அந்த மாதிரி ரூட்ல எல்லாம் என்ன நீ பிடிக்க முடியாது. வேற எந்த ரூட்ல போனா உங்களை பிடிக்க முடியும்? அதையும் உன் கிளி ஜோசி கிட்டே போய் கேளு. இந்தா எனக்காக நீ கொடுத்த பணம். அவ பாட்டுக்கு பொறி தள்ளிட்டு போட்டா, பொட்டலத்தை வேற விட்டு போட்டா, உள்ள என்ன இருக்கும்? ஸ்விம்மிங் ட்ரெஸ் கடப்பாரி. இப்படி ஒரு அழகான டிரெஸ் போட்டுட்டு வராம அசிங்கமா சேலைய கட்டிட்டு வந்து நிக்கிறாளே. ஆட்டுக்கல்லுக்கு மட்டும் இந்த ஸ்விம்மிங் டிரெஸ் போட்டு விட்டா எப்படி இருக்கும்? ஷீலா. வணக்கம் ராஜேஷ். எதுக்காக வந்தீங்க? நீங்க போலீஸ்ல சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் என்ன தியேட்டர்ல பார்த்ததா ஒரு ஸ்கூல் டீச்சர் சாட்சி சொல்லிருக்காங்க. நான் அன்னைக்கு ஷாப்பிங் போயிருந்தத சூப்பர் மார்க்கெட் கேஷியர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. உங்க சொந்த பிரச்சனைகளை எங்கிட்ட இருக்கா சொல்றீங்க? என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் சொந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்ல. உங்களை ஒரு நல்ல நண்பரா மதிக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு நாள் நீங்களும் உங்க மனைவியும் என் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்கன்னா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். இந்தாங்க அட்ரஸ், நான் வரேன்.